ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, முட்டையை எப்படி சாப்பிட்டீங்கன்னா தொப்பை குறையுன்னு சொல்கிறாங்க, நம்புற மாதிரியா இருக்குது. வாங்க அதை பற்றின வீடியோ தான் நாம இன்றைக்கி பார்க்க போகிறோம். முட்டை மிகவும் ஆரோக்கியமான உணவுப் பொருள் சொல்கிறதுக்கு எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. மேலும் இந்த முட்டை உலகத்தில் பல பகுதிகளிலும் சிறந்த காலை உணவாக கருதப்பட்டு வருதுன்னு சொல்லலாம். முட்டையில் ஏராளமான ஊட்டச்சத்துக்கள், புரோட்டீன்கள், அதுக்கப்புறம் ஆரோக்கியமான கொழுப்புகள் நிரம்பி இருக்குன்னு சொல்கிறாங்க. முட்டையை சாப்பிட்டா உடலில் உள்ள அதிகப்படியான கொழுப்புகள் கரைஞ்சி உடல் எடை, அதுக்கப்புறம் தொப்பை குறையணும்னு சொல்கிறாங்க. இது உண்மையா பொய்யா? ஆமாம், முட்டையில் கலோரிகள் குறைவாக இருக்கிறதால இது உங்களோட உடல் எடையை குறைக்கிறதுக்கு உதவி புரியுதுன்னு சொல்கிறாங்க. அதுவும் மிதமான அளவிலான ஒரு முட்டையில் 60-65 கலோரிகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. முட்டை வந்து உடலோட மெட்டபாலிசத்தை ஊக்குவிச்சு கொழுப்புகளை கரைக்கிறத பணியை வேகப்படுத்துதுன்னு கூட சொல்லலாம். இதில் முக்கிய குறிப்பு என்னன்னா, முட்டையால் சிறப்பான பலனை பெறணும்னு நினச்சிங்கன்னா அதை சரியான நேரத்தில் சாப்பிட்றது ரொம்பவே அவசியம். சரியான நேரத்தில் சரியான முறையில் முட்டையை சாப்பிட்டு வந்தீங்கன்னா முழு சத்துக்களை பெறலாம்னு சொல்கிறாங்க. முட்டையை காலை உணவாக ஒன்றதுன்றது ஆரோக்கியமான விஷயம் தான். பெரும்பாலான மக்கள் முட்டையை வேக வச்சோ அப்படி இல்லைனா ஆம்லெட்டு, அப்புறம் முட்டை சாண்ட்விட்ஜு, முட்டை சாலட்டு, முட்டை பொரிஜி அப்படின்னு சமைச்சு சாப்பிட்டுட்டு வராங்க. முட்டையை சமைக்கும் போது பலர் சமையல் எண்ணெய் சேர்த்து அப்புறம் வெண்ணெய் சேர்த்து சமைச்சிட்டு வராங்க. இப்படி இந்த எண்ணெய் அதுக்கப்புறம் வெண்ணெயை சேர்க்கும் போது அதில் இருக்கிற கலோரிகள் அதிகரித்து ஊட்டச்சத்துக்களோட அளவு குறைஞ்சிடும் சொல்கிறாங்க. சரி, இந்த முட்டையை வேறு எப்படிலாம் சாப்பிடலாம்னு கேட்குறீங்களா? முட்டையை காலை உணவாக உட்கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா அந்த முட்டையை தேங்காய் எண்ணெயோட சேர்த்து சமைச்சு சாப்பிடுங்க. இதனால் சரியான அளவில் நல்ல கொழுப்புகள் உங்களோட உடலுக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இதோடு இல்லாமல் உடல் எடையும் குறையும்னு சொல்லியிருக்காங்க. காலை உணவின் போது ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெயை சேர்த்துக்கிட்டிங்கன்னா உடலில் மெட்டபாலிசமானது 5% அதிகரித்து தொப்பை சீக்கிரத்தில் குறையிறதுக்கு உதவி புரியும்னு சொல்கிறாங்க. சரி, மதிய உணவில் முட்டையை எப்படி பயன்படுத்தலாம்னு கேட்குறீங்களா? முட்டையை வச்சு மதியம் அதுக்கப்புறம் நைட்டு வேலையில் சாப்பாடு செஞ்சு சாப்பிடலாம். அதாவது சுவையான சமையல் செஞ்சு சாப்பிடலாம்னு சொல்கிறாங்க. அதுவும் மதிய வேலையின் போது உடச்சி விட்ட முட்டை குழம்பு வந்து நவதானிய மாவால் தயாரிக்கப்பட்ட ரொட்டி கூட சேர்த்து சாப்பிடலாம். அப்படியும் இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச சில காய்கறிகளை முட்டை பொரிஜியோட சேர்த்து சமைச்சு சாப்பிடலாம்னு சொல்றாங்க. இது ரெண்டுமே மிகவும் ஆரோக்கியமானதும் எளிதில் ஜீரணமாகக்கூடிய ரெசிபிகளாக இருக்கும்னு சொல்றாங்க. சரி, எத்தனை நாட்கள் இந்த மாதிரி சாப்பிடலாம்னு கேட்கறாங்க. இப்படி முட்டை சமையலை வாரத்துக்கு 3-4 சாப்பிடலாம். இதர நாட்கள் கடலை மாவால் தயாரிக்கப்படக்கூடிய கலோரி குறைவான சமையலை சாப்பிடலாம்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா கடலை மாவு உடல் எடையை குறைக்கிறதுக்கு உதவக்கூடிய மிகச் சிறப்பான பொருளாக கருதப்பட்டு வருது. ஸ்நாக்ஸ் வேலையில் என்ன சாப்பிடலான்றதுக்கு காலை உணவுக்கு அப்புறம் மதிய உணவு பலருக்கும் பசி எடுக்கும். இந்த மாதிரியான நேரத்தில் என்ன சாப்பிட்றதுன்னு தெரியாமல் பல பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க. இந்த நிலையில் 1 பவுல் ஓட் சாப்பிடலாம். இது உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்துகள் அதிக அளவில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓட் சாப்பிடும்போது இதயம் ஆரோக்கியமாக இருக்கும். ஏன்னா இது கெட்ட கொலஸ்ட்ரால குறைக்கணும். அது மட்டும் இல்லாமல் செரிமான அமிலத்தோட உற்பத்தியை அதிகரித்து செரிமானத்தை சிறப்பாக நடைபெற செய்யும் சொல்கிறாங்க. ஒரு நாளைக்கு எத்தனை முட்டை சாப்பிடலாம்? ஊட்டச்சத்து நிபுணர்களோட கருத்துப்படி ஒரு நாளைக்கு 3 முட்டை வரைக்கும் சாப்பிடலாம்னு சொல்றாங்க. குளிர்காலத்தில் வேணுமானா 4-5 முட்டை வரைக்கும் சாப்பிடலாம். ஆனால் இந்த காலத்தில் அதிகப்படியான கலோரிகளை எரிக்கிறதுக்கு உடற்பயிற்சி செய்ய வேண்டியது ரொம்பவே அவசியம். மற்ற நாட்களில் சமையல் போது தேங்காய் எண்ணெய் சேர்த்து உணவை சமைச்சு சாப்பிடலாம்னு சொல்றாங்க. முக்கியமாக வெறும் முட்டையை மட்டும் சாப்பிட்டா உடலுக்கு போதிய அத்தியாவசிய சத்துக்கள் கிடைக்காதுன்னு, முட்டை சாப்பிட்ற நாட்களில் பச்சை காய்கறிகள் அதுக்கப்புறம் வந்து பழங்கள் முழு தானியங்களை சேர்த்து சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்த்த இந்த முட்டை பற்றின விஷயங்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது மூலமாக நம்ம சேனலில் இருந்து வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.